MeritTrips.com இவங்க யூரோப்ல ஓனர் டிராவல் கம்பெனி வச்சிருக்காங்க. 99% கேரண்டியா யூரோப் விசா வாங்கி தந்துருவாங்க. டூர் ஸ்டடிஸ் இல்ல யூரோப்ல செட்டில் ஆகணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. யூரோப்ல இருக்க இவங்க டீம் உங்க தேவையை பூர்த்தி செய்வாங்க. மேலும் இவங்க இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் பிரான்சைஸ் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் தர்றாங்க. உங்ககிட்ட 5-10 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்களும் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம திரையுலக சினிமாவில இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற யானை படத்தை பத்தி பார்க்க போறோம். யானை இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, இதை கதை அப்படின்னு சொல்கிறத விட இது ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மார்வல் சீரீஸை வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்களோ, இப்போ சமீபத்தில் வந்து லோகேஷுடைய படங்களை வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி ஹரி வந்து இந்த ஒரு 20 வருஷத்தில் ஒரு 15 படம் பண்ணியிருக்காரு. இது 16வது படம். இது அவருடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னால் என்ன? ஒரு படத்தில் ஹீரோ வந்தவர் அடுத்த படத்தில் வந்து தலையை காட்டுவார், ஒரு படத்தில் வில்லனாக வந்தவர் அடுத்த படத்தில் வந்து தலையை காட்டுவார். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸாக வந்து தலையை காட்டி போகும். ஆனால் இவர் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கேரக்டர்ஸ் இல்லை, படத்துடைய கதையும் வரும், இன்னொரு படத்துடைய திரைக்கதையும் இதுக்குள்ளே வரும், இன்னொரு படத்துலேருந்து சீனே இந்த படத்துக்குள்ளே வரும், இன்னொரு படத்தில் நடித்தவன் இந்த படத்தில் வருவான், இன்னும் சொல்லப்போனால் அவங்க படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வருவாங்க, அவருடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துலேயும் வருவாங்க, அந்த படத்தில் வேலைக்காரனை வந்தவன் இந்த படத்துலையும் வேலைக்காரனாக தான் வருவான், அந்த படத்தில் போலீஸ்காரனை வந்தவன் இந்த படத்துலையும் போலீஸ்காரனாக தான் வருவான், ஒரு படத்தில் பாட்டியாக வந்தாமல் இந்த படத்தில் பாட்டியாக வரும், இன்னொரு படத்தில் தாத்தாவை வந்தவர் இந்த படத்தில் தாத்தாவை வருவார். இவ்வளோ ஏன் செட் ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த படத்தில் வர அரிசி மூட்டை அருவா எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அவர் படங்கள் எல்லாத்துலேயுமே டாடா சுமோ சரு சரு சருன்னு போயிட்டு இருக்கும். அது மட்டும் இந்த படத்தில் இல்லை. ஒருவேளை யானை ஸ்கொயரில் வருதா நம்ம தெரியல. ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே தலைவர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வருது. எப்படி யூனிவர்ஸுக்குள்ளே ஒரு யூனிவர்ஸ், தலைவர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா தலைவர் படங்களில் வழக்கமாக ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பார்ல, அவர் வந்து ஒரு குடும்பத்துக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருப்பார். ஆனால் அவரை பார்த்தா இடவல் டைமில் நீ யாரோ பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டிட்டு வேட்டியெல்லாம் உருவிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அவர் அழுதுகிட்டே போவார் இல்லையா, அந்த சீன்லாம் கூட இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாத்த படத்தில் தலைவர் வந்து தங்கச்சி வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடும் ஒரு பையன் கூட, இவர் தலைவர் தங்கச்சியும் அந்த பையனையும் தேடி போவார் இல்லையா, அதே மாதிரி இவங்க குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு ஓடி போயிடுது, அங்கே போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறாரு, அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது, அந்த கூட்டு பண்ணவனை காணா அதை தேடி அலையிறாரு. இந்த மாதிரி தலைவர் யூனிவர்ஸும் உள்ளே வந்துடுச்சு. ஒருபடி மேலே போய் இந்த படத்தில் காதலுக்கு மரியாதை யூனிவர்ஸும் வந்துடுச்சு. காதலுக்கு மரியாதையில் இந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, உங்கள் பையனை என் பொண்ணு லவ் பண்ணாங்க, நம்ம குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம குடும்பத்துக்காக ரெண்டு பேரும் தங்களுடைய காதலையே விட்டு கொடுத்துட்டாங்க, அதனால் உங்கள் பொண்ணை எங்கள் பையனை கட்டி கொடுங்க அப்படின்ற சீன்லாம் கூட இந்த படத்தில் வருது. விஜய் ஷாலினி கேரக்டர்லாம் கூட இதில் நுழைச்சிட்டாங்க. இப்படி யூனிவர்ஸுக்குள்ளே யூனிவர்ஸ், யூனிவர்ஸுக்குள்ளே யூனிவர்ஸ், யூனிவர்ஸுக்குள்ளே யூனிவர்ஸ்னு போய் ஒரே குழப்பமாகி சூரியன் பூமியை சுற்றுதா பூமியை சூரியன் சுற்றுதா இன்னும் ஒரே குழப்பமாகி உட்காந்துருக்கும்போது படம் பார்த்துக்கிறக்கணும்னு சொல்கிறான். இந்த சீன் வந்து கோயிலில் வந்துருச்சு, அந்த சீன் வந்து தாமிரபரணியில் வந்துச்சு, இது வந்து சாமியில் வந்துச்சு, ஒருத்தன் ஒரு ஸ்டெப் மேலே போய் இது யானை 2 வந்துச்சுன்றான். டேய் நீ கேஜிஎஃப்ல மாதிரி ரொம்ப முன்னால் போயிட்டடான்றான் இன்னொருத்தன். நம்ம எந்த படத்தை பார்த்தாலும் அதில் ஒரு 1000 படத்து சீனை திருடி வச்சிடறாங்களா, அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது அறத பழசான படம் அறத பழசான படம்னு சொல்கிறோமா, அதை பார்த்துக்கிட்டு சில பேர் சொல்கிறாங்க நீ இந்த அறத பழசு அறத பழசுன்னு சொல்கிற பார்த்தியா அந்த வார்த்தையை ரொம்ப அறத பழசாகி போச்சு அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம ட்ரெண்ட் ஆகிட வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம ட்ரெண்ட் ஆகிக்க வேண்டியதான். இது வந்து ப்ளூ ஷட்டை சினிமாட்டிக் ரிவ்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு மாற்றிட வேண்டியதுதான். யோ முடிவை என்ன தான் சொல்ல வர்ற, மசாலா படம்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கேஜிஎஃப் மசாலா படம் தான். அவன் என்னென்ன ஃப்ளேவரை போட்டு எப்படி கம கமன்னு மணக்க வச்சுருந்தான், இது இத்து போன எக்ஸ்பைரியான மசாலா ஏன்னா